கலெக்டர்கள் திடீர் பதவி ஏற்கும் மற்றும் 110 தாசில்தாருக்கு கிடைத்தது பதவி உயர்வு. ஸோ இது என்ன நியூஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்ன இஷ்யூவாக இருக்குது, ஏன்னா குரூப்ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்களும் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து காம்படிட்டர்ஸ் வந்து எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இண்டிவியூவில் கூட என்ன இஷ்யூ கேட்கலாம். அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வெளியில் என்ன நடக்குது, என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் அவசியமானதும் கூட. இன்றைய பத்திரிகை செய்தியான தினமலரில் வந்து தாங்க இந்த நியூஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் தீர்ப்பு மூலமாக இந்த செய்தி வந்திருக்கு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். 45 துணை கலெக்டர்கள் திடீர் பதவி இருக்கும், 110 தாசில்தாருக்கு கிடைத்தது பதவி உயர்வு. வருவாய்த்துறையில் 110 தாசில்தார்கள் துணை கலெக்டராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு உள்ளது. அதே நேரம் துணை கலெக்டராக இருந்த 45 பேர் திடீரென பதவி இறக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். சரிங்களா? ஸோ 110 பேருக்கு வந்து தாசில்தாராக இருந்தவங்க வந்து சப் கலெக்டராக மாறியிருக்காங்க. சப் கலெக்டராக இருந்தவங்க மறுபடியும் இறக்கியிருக்காங்க, பதவி இறக்கியிருக்காங்க, 45 தாசில்தாராக மாற்றியிருக்காங்க. தமிழக வருவாய்த்துறையில் குறிப்பிட்ட பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி எனப்படும் அரசு பணியாளர் தேர்வாயின மாலையாக நிரப்பப்படுகின்றன. இதன் அடிப்படையிலேயே பணி மூப்பும் கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையில் 2015 முதல் 2019 வரை தாசில்தாராக இருந்த 45 பேர் பணி மூப்பு அடிப்படையில் 2016, 2018, 2020 ஆண்டுகளில் துணை கலெக்டராக பதவி உயர்வு பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்த பணி மூப்பு தொடர்பாக புகார்கள் எழுந்திருக்கு. சிலர் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரை சென்றிருக்காங்க. அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி வாயிலாக நியமன நிலையிலிருந்து தான் பணி மூப்பை கடைபிடிக்க வேண்டும். ஸோ இவங்க டிஎன்பிஎஸ்சி மூலம் செல்ஃப் ஆகாதவங்க இந்த 45 பேர் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சிலர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக நியமன நிலையிலிருந்து தான் பணி மூப்பை கடைபிடிக்க வேண்டும் என 2018 உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. இதன்படி வருவாய்த்துறையில் பணி மூப்பு பட்டியல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி மூலம் வந்தால் தான் அந்த 15 பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக வருவாய் நிர்வாக ஆணையர் பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி 2004 முதல் 2019 வரையிலான ஆண்டுகளின் பணிமூப்பு பதவி உயர்வு பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்படி தற்போது துணை கலெக்டராக உள்ள 45 பேர் வந்து தாசில்தாராக பதவி இறக்கம் பண்ணியிருக்காங்க. இவர்கள் ஏற்கனவே தாசில்தாராக இருந்த வருவாய் கூட்டத்துக்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கு இவர்களுக்கு புதிய தாசில்தார் பணியிடம் ஒதுக்கப்படும். இதில் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. பதவி உயர்வு தொடர் நடவடிக்கையாக தற்போது தாசில்தாராக உள்ள 110 பேர் துணை கலெக்டராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவங்களுக்கு புதிய பணிகளை ஒதுக்கி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலர் குமார் ஜெயந்த் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பத்திரிகையில் இந்த செய்தியாக வெளியே வந்திருக்கேங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஓரளவேனும் வெளி உலகம் என்ன நடந்திருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு உதவும் நம்புகிறேன். ஸோ இதே போல் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.